தேவியின் 9 அவதாரங்களை போற்றும் பண்டிகையான நவராத்திரியின் 8வது நாளில் துர்க்கையை மகாகௌரி என்ற வடிவில் வணங்குகிறோம். மகா என்றால் அதிகம் என பொருள். கௌரி என்றால் பிரகாசம் அல்லது வெண்மையை குறிக்கிறது. அதிக பிரகாசத்துடன் வெள்ளை நிற உடையணிந்து காட்சி தருவதால இவள் மகாகௌரி என அழைக்கப்படுகிறாள். இந்த மகாகௌரியின் தோற்றத்தை பற்றி 2 வகையான கதைகள் கூறப்படுகிறது. ஒன்று, காலராத்திரி வடிவத்துல அனைத்து அசுரர்களையும் கொன்ற பிறகு பார்வதி இரவினை போல கருமையான தோற்றத்துடனே காணப்படுகிறாள். இதனால அவளுடைய கணவனான மகாதேவன் கருப்பான காலியே அப்படின்னு புனைப்பயிர் வைத்து கிண்டல் செய்தாராம். இதனால கோபமடைந்த பார்வதி பிரம்மாவை நினைத்து தவம் புரிந்து தன்னுடைய அழகான உருவத்தை மீண்டும் தர வேண்டும் என வேண்டினாள். அவளுடைய தவத்தால மகிழ்ச்சியடைந்த பிரம்மன் இமயமலையில உள்ள மன்சரோவர் ஆற்றில் அவளை குளிக்க சொல்கிறார். அவள் அந்த ஆற்றில் குளிக்கும் போது அவளுடைய கருமையான நிறம் மறைந்து வெள்ளை நிறத்தையும் அழகான பொலிவையும் பெற்று வெண்ணிற ஆடையுடன் காட்சி தருகிறாள். மகாகௌரியின் இந்த பொலிவான வடிவத்திற்கு மற்றொரு கதையும் சொல்லப்படுகிறது. சிவனின் மனைவியான சதி யாக குண்டத்தில உயிர் விட்ட பிறகு விரக்தி அடைந்த சிவன் சந்நியாசியாக செல்கிறார். இந்த நிலையில சதியின் அடுத்த பிறவியான பார்வதி கடுமையான தவம் புரிந்து மீண்டும் சிவபெருமானை மணக்க வேண்டும் என்ற உண்மையை நாரதரின் மூலமாக தெரிந்து கொள்கிறாள். இதனை அடுத்து கடுமையான வெயில், மழை, புயல் என பாராமல் வெட்ட வெளியில பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் உணவும் நீரும் கூட இல்லாமல் கடுமையான தவத்துல ஆழ்ந்து போறாள். இதனால அவள் உடல் முழுவதும் அழுக்கு, மண், பூச்சிகள் மற்றும் காய்ந்த இலைகளால மூடப்படுது. அவளுடைய நிறம் கருமையாக மாறி உடல் மிகவும் மெலிவுற்ற நிலையில காணப்படுகிறாள். இவளுடைய பக்தியால மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் பார்வதிய தன் தலையில பாயும் கங்கையின் நீரால் குளிப்பாட்டுகிறார். பிறகு அவள் மல்லிகை பூவை போல வெண்மையாகவும் வெள்ளை நிற ஆடை அணிந்தவளாகவும் மாறினாள். இவளே மகாகௌரி என அழைக்கப்படுகிறாள். இந்த மகாகௌரி வடிவத்தில் உள்ள தேவி 4 கரங்களை கொண்டவளாய் காணப்படுகிறாள். தன்னுடைய ஒரு கையில திரிசூலத்தையும் மற்றொரு கையில டமாருவை ஏந்தியும் 3வது மற்றும் 4வது கையால் பக்தர்களை ஆசீர்வதிப்பது போன்று வெண்மை நிற ஆடை அணிந்து வெள்ளை காளியின் மீது அமர்ந்து காட்சி தருகிறாள். இந்த வடிவத்துல ஆதிசக்தி உறவுகளின் மீது நம்பிக்கை அடைவதற்கும் வாழ்நாள் முழுவதும் பிணைப்புகளை உருவாக்குவதற்கும் அருள் புரிவதால பக்தர்கள் மகாகௌரியை வணங்குகின்றனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.